அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆண் தாய் என்ற சொல்லை நான் மூவருக்கு பயன்படுத்தி இருக்கிறேன். ஒன்று, என் ஆண் தாய் அப்துல் ரஹ்மான் என்று சொல்லியிருக்கிறேன். என்னை சென்னையில் பசி நீக்கிய என் இயக்குனர் ஆசான் பாரதி ராஜாவை என் ஆண் தாய் என்று சொல்லியிருக்கிறேன். என் உலக தமிழர்களின் மானம் காத்து எழுச்சி பெற வைத்த என் தலைவன் பிரபாகரனை நான் ஆண் தாய் என்று அழைத்திருக்கிறேன். என் கவிதையின் ஊற்றுக்கண்களாக நான் ஏற்றுக்கொண்டவர்கள் இருவர். ஒருவர் போராளி கவிஞர் அண்ணன் இன்குலாப், மற்றவர் கவிதை போராளி அப்துல் ரஹ்மான். தயவு செய்து இனி கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களை பேசுகிற பொழுது தயவு செய்து இந்த அம்மி சிற்பி இந்த வார்த்தைகளை இந்த கருத்துக்களை பயன்படுத்தாதீர்கள். அவர் எழுத மறுத்தது காரணம் இந்த தமிழ் திரைப்பட உலகம் கவிஞர்களை மதிக்க மறுத்தது என்பதற்கான ஒரு தன்மான உணர்ச்சியின் அடையாளம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். எந்த இசையமைப்பாளன் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரும்பெரும் கவித்துவம் ஊறிய கவிஞர்களை நீங்கள் எனக்கு ஒரு பாட்டு தாருங்கள் என்று வீடு போய் கேட்ட இசையமைப்பாளர்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறார்களா? யார் கேட்டார்கள்? அம்மிகுத்த சிற்பியதற்கு சிற்பியதற்கு என்று சொல்கிறோமே, பாரதி ராஜா அவர்களும் இசைஞானி அவர்களும் கிழக்கே போகும் ரயிலில் சிற்பியை அழைத்து ஒரு பாடலை எழுத சொன்னார்கள். மலர்களே நாதஸ்வரங்கள் என்ற பாடல். எவ்வளவு அற்புதமாக அந்த பெருங்கவிஞன் ஒரு சிற்பத்தை போல் அந்த பாடலை எழுதினான். அவனை அப்புறம் ஆயுள் வரைக்கும் அம்மி கொத்துவதற்கு கூட இந்த இசையமைப்பாளர்களோ இந்த இயக்குநர்களோ அவர்களை அழைத்தார்களா? அதற்காகத்தான் பாவாண நூலகத்தில் நடந்த ஒரு சித்தரங்கத்தில் அவர் பேசினார். எனக்கு அடுத்து வருகிற தம்பிகளே, தயவு செய்து நீங்கள் இசை பாடல்கள் எழுதுங்கள், திரை இசை பாடல்கள் எழுதுங்கள், அழகழகாக எழுதுங்கள், தாய்மையோடு வாழ்த்துகிறேன். ஆனால் எந்த இயக்குநர்களிடத்திலும் எந்த தயாரிப்பாளர்களிடத்திலும் எந்த இசையமைப்பாளர்களிடத்திலும் நீங்கள் போய் உங்கள் தமிழை பிச்சை பாத்திரமாக ஏந்தாதீர்கள். ஒரு தன்மான தமிழனாக அவன் அறிவித்தது. நம்மை மதிக்காத அந்த துறைக்குள் நாம் ஏன் போக வேண்டும் என்ற அந்த உணர்வுதான். என்னை கூட அவர் திரைப்படத்திற்கே போகாதே, என்னோடு வாணியம்பாடியிலேயே இருந்துவிடு என்று ஆம்பூர் இஸ்லாமிய கல்லூரியில் என்னை பேராசிரியராக 2 மாதங்கள் என்னை அமர வைத்து அழகு பார்த்த ஆண் தாயும் அவர்தான். அவருக்கு என்ன பாட்டு எழுத தெரியாதா? நான் உள்ளேனையா என்ற ஒரு திரைப்படம், அதற்கான கதாநாயகன் கதாநாயகி சரியாக அமையாததால் நான் இயக்குநராக மாறவில்லை. அந்த திரைப்படத்தில் அவரை பாடல் எழுத சொல்லுகிறேன், மறுத்துவிட்டார். ஆனால் தம்பி பழனி பாரதி, என் அண்ணன் இக்பால், என் அண்ணன் அப்துல் காதர், நாங்கள் எல்லாம் ஒரு 5-6 பேர் அதில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாடலாக நாங்கள் எழுதியிருந்தோம். அதில் நான் ஒரு பாடல் எழுதினேன். இன்றைக்கு தென்போதிகை சாரல் தீண்டி விட்டதா, தென்றலுக்கு மேனி வேர்த்து விட்டதா, இளமையின்
அந்த காலத்தில் நான் எழுதிய பல்லவி இது. நான் பாடல்கள் எழுதுகிற போதெல்லாம் தனித்து எழுதுகிற பழக்கம் எனக்கு இல்லை. அண்ணன் இக்பால் அவர்களிடம் இது எப்படின்னா இது எப்படின்னா என்று கேட்டு அவரை சவாலுக்கு எழுப்பேன். அப்துல் காதர் அண்ணனை சவாலுக்கு எழுப்பேன். அப்படி ஐயாவிடமும் இந்த பாடலை எழுதி கொண்டிருந்த நேரத்தில் சரணத்தில் முதல் சரணத்தில் நான் எழுதியிருந்தேன். தாவணியே பாய்மரமா ரதி தேசம் வரை போய் வருமா என்று எழுதினேன். அடுத்த சரணம் முடிச்சிட்டியான்னு கேட்டார். அதே சந்தத்துக்கு ஒரு வரி போட்டிருக்கையா அப்படின்னு. என்ன போட்டிருக்கிற அப்படின்னு. காதல் என்ன போர்க்களமா அப்படின்னு சொன்னேன். அதில் வெற்றி பெற தோற்கணுமா போட்டுக்க என்று சொன்னவர் கவிக்கோ. காதல் என்ன போர்க்களமா அதில் வெற்றி பெற தோற்கணுமா என்று உடனே சொன்னவர். இந்த திரைப்பட உலகம் மதித்திருந்தால் அப்துல் ரஹ்மான் சிற்பி என வரிசை கட்டிய பெருங்கவிஞர்கள் ஐயா சுரதா அவர்களைப் போல 10க்கு மேலாடை 11 ஆகும். அப்படி எத்தனையோ பாடல்கள் நமக்கு கிடைத்திருக்கும். ஆனால் இன்றைக்கு அவர் வளர்த்த பிள்ளைகள் நாங்கள். அது கவியரங்கத்தில் கூட இங்கே பார்த்தால் ஐயா எனக்கு ஏக்கமாக இருக்கிறது. கவியரங்க வடிவமே கொஞ்சம் சோர்ந்து போய்விட்டதோ என்று நினைத்தேன். ஆனால் இந்த காமராசர் அரங்கத்தில் பார்க்கிறேன், நாங்கள் பேசுகிற போதெல்லாம் அமைதியாக இருக்கிறீர்கள். ஆனால் என் ஆசான் கவிக்கு அவர்களே, உங்கள் கவிதைகளை நாங்கள் சொன்னால் உடனே கை தட்டுகிறார்கள், விசில் அடிக்கிறார்கள். அந்த விசில் என்பது ஏதோ திரைப்படத்துறையில் விசிலடித்தான் குஞ்சுகள் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். அது நம் தாய்மொழி தமிழுக்கு முந்தைய நமது மேய்ச்சல் காலத்திய வேட்டை காலத்திய ஒலி குறிப்புகளால் உருவான ஒரு முதல் தாய்மொழி. அது விழி என்று சங்க இலக்கியம் சொல்கிறது. எனவே என் ஆசான் ஐயா வந்துவிடுங்கள், வந்துவிடுங்கள். உங்கள் கவிதைகளை உங்கள் குரலால் கேட்க நாங்கள் காத்திருக்கிறோம். உலக நாடுகளுக்கு அவர் செல்லுகிற போதெல்லாம் ஒரு தட்டு நிறைய சிங்கப்பூரில் எல்லாம் விலை உயர்ந்த உலகத்தரமான காலச்சுட்டிகளை எல்லாம் அவரிடம் அடுக்கி வைத்த கோடீஸ்வரர்கள் நீட்டுகிற போதெல்லாம் இந்த காலச்சுட்டிக்காகவோ அல்லது தங்கத்திற்காகவோ நான் உலக நாடுகளுக்கு வரவில்லை, என் தமிழுக்காக வந்திருக்கிறேன் என்று பரிசுகளையே மறுத்த ஒரு அந்த ஒழுக்க சீலம் என்பதில் அவர் வாழ்க்கை முழுக அப்படி வாழ்ந்திருக்கிறார். எங்களை வளர்த்ததெல்லாம் நான் 68 வயதை தாண்டுகிறேன், எங்களை வளர்த்ததெல்லாம் எழுத்து தமிழ் என்பதை விட மேடை தமிழ் தான் எங்களை வளர்த்தது. அதில் திராவிட இயக்கமும் பொது உடைமை இயக்கமும் மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறது. என்னுடைய அப்பா ஒரு கிளை செயலாளர். அவர் நாவலர் நெடுஞ்செழியனை ஈருருளியில் அழைத்து வந்து பேச வைத்திருக்கிறார். என் வி நடராசன் முள்ளோ கல்லோ ஏரியை கடந்து ஓடி வந்து திருமணங்களை நடத்தி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் 1000 பேசுங்கள், ஆனால் இன்றைக்கு மேடையில் நாம் இப்படி ஒலிவாங்கி வைத்துக் கொண்டு பேசுவதற்கான அருகதையை நமக்கு திராவிட இயக்கமும் பொது உடைமை இயக்கமும் தான் தமிழ்நாட்டில் கொடுத்தது என்பதை மறந்து விடாதீர்கள். 90 விழுக்காடு படிக்காத கை நாட்டு மக்கள் இங்கே இதழ்களால் விடிந்தவர்கள் இல்லை, மேடை பேச்சுகளால் விடிந்தவர்கள். அந்த தளத்தில் கொச்சை தமிழால் தமிழர்களை எழுப்பியவர் தந்தை பெரியார், அடுக்கு தமிழால் தமிழர்களை எழுப்பியவர் அறிஞர் அண்ணா. அந்த அடுக்கு தமிழ் என்பதும் உழைப்பு தமிழின் அந்த அழகுதான். மட்ட பனையோர மயிலடையும் நந்தவனம், மட்டப்பனை சாஞ்சடிச்சே மயில் போய் எங்கடையும். இந்த அடுக்குகளில் இருந்துதான் ஐயா அண்ணாவும் திராவிட இயக்க பேச்சாளர்கள்
மொழிகளும் அந்த அடுக்கு மொழிகளை கண்டெடுத்தார்கள். அது உழைக்கும் தமிழ். அதனால்தான் படிக்காதவர்கள் அவ்வளவு கைத்தட்டி அதை வரவேற்றார்கள். அதற்கு அடுத்து கலைஞர் மிகச்சிறந்த வெற்றியாய் கண்டெடுத்ததுதான் கவியரங்க தமிழ் என்பதை மறந்து விடாதீர்கள். அதற்குள்ளாக மிகச்சிறந்த வெற்றிகளை தொடர்ந்து ஈட்டி வந்தவர் கவிக்கு அப்துல் ரஹ்மான் என்பதை வரலாறு பதிவு செய்கிறது. அந்த தளத்தில் தான் வயர்முத்து உள்ளிட்ட பழனிபாய் உள்ளிட்ட நாங்கள் எல்லாம் அந்த கவியரங்குகளில் தொடர்ந்து நாங்கள் வெற்றி பெற்றோம் என்றால் அதற்கு கலைஞரும் கவிக்கோவும் காரணம் என்பதை இந்த மேடை அல்ல தமிழ் வரலாறு பதிவு செய்யும் என்பதை சொல்லி அந்த கவிக்கோ என்ற அந்த பெயர் அப்துல் ரஹ்மான் என்கின்ற பெயர் மதம் சார்ந்ததல்ல, சாதி சார்ந்ததல்ல, அது எம் தமிழ் இனம் சார்ந்த பெயர். அது என்றைக்கும் நிற்கும் 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 என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.